உங்களுக்கு உங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் உங்களுக்கு பாடம் சொல்லி தர்றது உங்களுக்கு பிடிக்காம போயிடும். சில நேரத்துல டீச்சர்ஸ் பாடம் சொல்லி கொடுக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்காம போயிடும். எனவே நான் உங்களை வந்து உலகத்திலே சிறந்த ஆசிரியர்கள் இடத்துல கூட்டிட்டு போறேன். இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு உங்களை சுவாமி விவேகானந்தர் கிட்ட கூட்டிட்டு போறேன். சத்தியம் அஹிம்சா இதை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நான் உங்களை மகாத்மா காந்தி கிட்டே கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு வந்து உடற்பயிற்சி பண்ணணும் ஆசையா இருக்கு அப்படின்னா அருணாடு சுவாச நிக்கிற உங்களை ஒரு பயிற்சியாளராக நான் நியமிக்க போறேன். இல்ல உங்களுக்கு கராத்தே கத்துக்கிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை குருசரி கிட்டே கூட்டிட்டு போய் உங்களுக்கு கராத்தே சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு பிசிக்ஸ் கத்துக்கிடணும் அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட்டிட்டு போறேன். கெமிஸ்ட்ரி கத்துக்கணும்னா உங்களை வந்து லாவாசி அண்டன் லாவாசியத்தை கூட்டிட்டு போறேன் கத்து கொடுப்பாரு. பயாலஜி கத்துக்கிடணும்னா நீங்க கிரிகர் மெண்டல்தை கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது லிட்ரேச்சர் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் கிட்டே கூட்டிட்டு போறேன். இல்ல வந்து உங்களுக்கு அறம்பொருள் இன்பம் பத்தி உங்களுக்கு சொல்லி தரதுக்கு உங்களை நான் திருவள்ளுவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். வாங்க அழைச்சிட்டு போறேன், இங்க வாங்க. இதுதான் லைப்ரரி. இங்க திருவள்ளுவரும் சுவாமி விவேகானந்தரும் மகாத்மா காந்தியும் ஆண்டல் லாவாசியரும் கிரிகர் மெண்டலும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. தினம் 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 இந்த நூலகத்துக்கு நீங்க போகணும். வீட்டிலேயே ஒரு நூலகத்தை ஏற்படுத்துங்க. ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைந்தது 8 மணி நேரமாவது நீங்க நூல் வாசிக்க வேண்டும்.